வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. சோனியுடைய ஏபிஎஸ்சி அதாவது க்ராப் சைஸ் கேமரா இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஃப்ளாக்ஷிப் கேமரா 6600, அந்த கேமராவுக்கு ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிற கேமரா தான் ZV-E10. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரி லெவல் கேமராவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்குது. அவ்வளோ அருமையான வேல்யூ ஃபார் மணி இந்த கேமரா. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? புதுசாக நீங்கள் சோனியில் கேமரா வாங்குறீங்க, ஏபிஎஸ்சி கேமரா க்ராப் கேமரா இருந்தால் போதும், சின்னதாக பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போவே சொல்கிறேன், சூப்பரான சாய்ஸ் இது. ஆனால் ஏன் அப்படின்னு இந்த கேமராவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்டாக கண்டினியூஸாக பாருங்கள். வழக்கமாக நம்மளுடைய ரிவ்யூவில் சொல்கிற மாதிரி எடுத்ததும் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த கேமராலையும் சின்ன கிரிப்பு, இத்தினூண்டு கிரிப்பு தான் இருக்குது, ஆனால் இது ஒரு என்ட்ரி லெவல் கேமரா, அதனால் இந்த மாதிரி சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ப்ளஸ் இந்த சின்ன கிரிப்பு இருக்கிறதுனாலேயே பேட்டரியும் அதே பழைய குட்டி பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தாங்கும், மிஞ்சி போனச்சுன்னா 45 நிமிஷம், ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த பேட்டரி நல்லா தாங்கும் அது. ஸோ இந்த கேமரா வாங்குறீங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பேட்டரி, இந்த ஒரிஜினல் பேட்டரியை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த கேமராவுடைய எர்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறையா 6400 மாதிரி இருக்குது, ஆனால் நிறையா விஷயங்களில் அது வேறு மாதிரியும் இருக்குது. ZV-1னுடைய எர்கனாமிக்ஸ் கொஞ்சம் இந்த கேமராவில் இருக்குது. இந்த மேலே இருக்கிற இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நல்ல பெரிய பட்டன், இது அப்படியே ZV-1னுடைய பட்டன். இது இந்த பட்டன் வந்து இந்த டிஃபோக்கஸிங் பட்டன் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் டிஃபோக்கஸ் பட்டன், அதுவும் வந்து ZV-1னுடைய ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து ஜென்ரலாக இந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இல்லாமல் இப்போது மேலே வச்சுருக்காங்க ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமான விஷயம். மோட் மாற்றுறது வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோ அப்புறம் இல்லாட்டா ஸ்லோ மோஷனுக்கான அந்த மோட்ஸ் வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்விட்சாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறிக்கிட்டே வருது, அப்படி சுற்றிக்கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லாம் போக ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்குது இந்த கேமராவில். ஸோ நீங்கள் வ்ளாகிங் ஸ்டைலில் வீடியோஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபேமிலி செல்ஃபிஸ் எடுத்துப்பீங்க, வ்ளாகிங் ஸ்டைலில் வீடியோ பண்ணுவீங்க, ட்ராவல் டைமில் உங்களுக்கு தேவைப்படும், இல்லை என்ன மாதிரி யூடியூப் வீடியோ பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா சூப்பர் சாய்ஸ் இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனு. மற்றபடி பெருசாக யூஸ் கிடையாது இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனு, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கேமராவுடைய மற்ற எர்கனாமிக்ஸ் விஷயங்கள் அப்படின்னாக்கா மேலே இருக்கிற மைக்ரோஃபோன், இந்த 3-way மைக்ரோஃபோன் சூப்பரான மைக்ரோஃபோனுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல பெரிய மைக்ரோஃபோன், அது நல்ல சென்சிட்டிவாகவும் இருக்குது, அதுவும் சூப்பர். மேலே இருக்கிற ஹாட் ஷூ வந்து வெறும் ஃப்ளாஷ்க்காக மட்டும் கிடையாது, இதுவும் ஒரு மல்டி யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற ஹாட் ஷூ. ஸோ நீங்கள் இப்போ சோனியில் வர்ற அந்த ஒயர்லெஸ் மைக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் அதில் அப்படியே இதில் ஸ்ட்ரைட்டாக மாட்டி டிஜிட்டலாகவே நீங்கள் சிக்னல்ஸை கேமராக்குள்ளே அனுப்பிச்சு அதே மாதிரி இந்த கேமராவை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி சார்ஜிங்கும் இந்த கேமராலேயே இருக்குது. சிங்கிள் கான் ஸ்லாட் இருக்கிற கேமரா தான் அது. இந்த கேமராவுடைய சென்சர் 24 MP இருக்கிற அதே பழைய சிமாஸ் சென்சர் தான் இந்த கேமராவில் இருக்குது. ரொம்ப வருஷமாக இதே சென்சர் தான் திரும்ப 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 சோனி யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்சர் சூப்பர் சென்சர்னு அர்த்தம். A6000 A5100 இதே சென்சர் தான் ஓடிட்டுருக்கு. 5100, 6000, 6100, 6300, 6500, 6400, 6400, 6600. இப்போ ZV-E1லேயும் வந்திருக்குது இந்த கேமரா. சொல்ல முடியாது இன்னொரு 3 கேமராவில் இதே சென்சர் வந்தாலும் வரலாம், ஏன்னா சென்சர் சூப்பரான சென்சர், நல்ல லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அருமையான சென்சர். ஸோ இந்த கேமராலையும் இமேஜ் குவாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது, டைனமிக் ரேஞ்சுக்கு பஞ்சமே கிடையாது. ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சோனியில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் என்ஜின் இந்த கேமராவில் இருக்குங்கிறது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ரியல் டைம் ட்ராக்கிங் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் கிடையாது, வீடியோஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். கண்ணெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு நிற்குது ஆட்டோ ஃபோக்கஸ், சரிங்களா? செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆட்டோ ஃபோக்கஸ், ரொம்ப நல்லா ரொம்ப சாலிடாக ரிலையபிளாக இருக்குது. ஒரே ஒரு நேரத்தை தவிர ஃபுல் HDயில் இந்த கேமராவில் 120 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஓகே, அந்த டைமில் மட்டும் ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். மற்ற எல்லா நேரங்கள்லையுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் ஃபுல் HDயில் நீங்கள் 120 FPSல எடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப மெதுவாக தான் டிரான்ஸ்லேஷன் ஆகுது. என்ன ஸ்பீடில் வச்சாலும் அது நான் இதை தப்பு பண்ணுறேன்னு அப்படிங்கிற தெரியல. ஒருவேளை நீங்கள் இந்த கேமரா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே பார்க்கலையே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நான் எடுத்த எக்ஸாம்பிளில் அது கிளியர் கட்டாக அப்படி தான் இருந்தது, அதனால் அதை மென்ஷன் பண்ணுறேன் நான். ஓகே, மற்றபடி 4K இமேஜ் குவாலிட்டியும் அருமையாக இருக்குது. மற்றபடி பிட் ரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பிட் ரேட் தான். 6400 என்ன பிட் ரேட் பார்த்தீங்களோ அதே பிட் ரேட் தான் இந்த கேமராலையும் இருக்குது. அதே 100 MPPSலையும் எடுக்கலாம், அதே 60 MPPSலையும் எடுக்கலாம் நீங்கள். 4K ஃபுல் HDக்கும் அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த கேமராவும் வந்து ZV-1 மாதிரியே விலாகர்ஸ்க்காகவே ரொம்ப எய்ம் பண்ணி எடுத்த ஒரு
கேமரா தான் அது. விளாகர்ஸ்னால் வெறும் விளாகர்ஸ்க்கே கிடையாது, இப்படியே கேமரா பிடிச்சி சுற்றுறவங்க கிடையாது, கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் முக்கியமாக. யூடியூப் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை ப்ரெசன்டேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா வேணும், வெப்கேமுக்கு இப்போ எல்லாமே அப்படி தான் ஓடிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஓடிட்டுருக்கு, அதுக்கு ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னாக்கா சூப்பர் சாய்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கான்டென்ட் க்ரியேஷனுக்கு தான் வந்து அதிகமாக எய்ம் பண்ணி பண்ணின கேமரா அது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சாய்ஸும் சொல்லிடுறேன். டேரெக்டாக நீங்கள் இந்த கேமராவை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வெப்கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக எந்த சாஃப்ட்வேரும் போடணும்னு அவசியம் கிடையாது. எடுத்தது மாட்டினீங்கன்னாக்கா அப்படியே உங்களுடைய எந்த ஜூமாக இருந்தாலும் சரி, கூகுள் மீட்ஸாக இருந்தாலும் சரி, டீம்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேமராவை. வெயிட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் ட்ராவலுக்கு சின்ன சின்ன லென்சஸ் மாட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது இந்த கேமரா. நல்ல சின்ன ஃபார்ம் ஃபேக்டரில் அழகாக எடுக்கலாம். அதுக்காக பெரிய லென்ஸில் எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 600mm லென்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம். ஏன்னா சோனியில் இருக்கிறது ஒன் மவுண்ட், ஒரே மவுண்ட்டு தான், இ மவுண்ட் அப்படிங்கிறதுனால எந்த லென்ஸை வேணாலும் இதில் நீங்கள் எந்த அடாப்டரும் தேவையில்லாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்கிறது சூப்பரான விஷயம். அதே ஆட்டோ ஃபோக்கஸோட அதே ஸ்பீடோடு அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஆட்டோ ஃபோக்கஸ் என்ன தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் மெனு சிஸ்டமும் அதே பழைய மெனு சிஸ்டம், இப்போ வரைக்கும் அதுவும் இன்னும் மாறவே இல்லை. அது மெனு சிஸ்டமாவது கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம், ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. மெனு சிஸ்டம் இன்னும் அதே மாதிரியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதே ஸ்லோனஸ் தான் இருக்குது மெனு சிஸ்டம்லேயும். டச் ஸ்க்ரீனும் அதே மாதிரி தான், நீங்கள் ஃபோக்கஸ்க்கு மட்டும்தான் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியும். ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டச் ஸ்க்ரீன் இந்த கேமராலையும் கிடையாது. அதுவும் 2022 வரப்போகுது, இப்போ வரைக்குமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியலை. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. அது எப்போ கடுப்பாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்படி வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒவ்வொரு பட்டனாக நீங்கள் தேடுறதுக்கு பாருங்கள், அது ஒரு சரியான கொடுமைங்க. அது இந்த பட்டன் ஃபங்க்ஷன் பட்டனா, மெனு பட்டனா, நீங்கள் அந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுவோம் தெரியுங்களா, USB 2, அது கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ தான் நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணாலும் தப்பாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு தெரியாது. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட கரெக்டாக கனெக்ட் பண்ண மாதிரி நான் பண்ணதே கிடையாது. நான் அதே மாதிரி தான் இந்த பட்டனும், எந்த பட்டன் அமுத்துறது அமுத்துறதுன்னு மாற்றி 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 தான் அமுத்திக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் அந்த யூஸபிலிட்டி பிரச்சனைகள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. டச் ஸ்க்ரீன் இருக்குது, இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் நான், அப்படியே டச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது இன்னும் வரமாட்டேங்குது. ZV-1 அந்த மாதிரி இருந்தது சரி ஓகே, மடிச்சு விட்டுருவோம், இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனால் இந்த கேமராலேயும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாக்கா வாட் டு டூ, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. மற்றபடி இந்த கேமராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் சோனியோடைய அதே பிக்சர் ப்ரொஃபைல்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். S-Log3 எடுக்கலாம், S-Log2 எடுக்கலாம், HLG3 எடுக்கலாம், ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலில் கூட எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு செகண்டுக்கு 10 ஃபோட்டோ எடுக்க முடியும் உங்களால், அதுவும் அருமையான விஷயம். ராலையும் எடுக்கலாம், அந்த டைம்லேயும் கூட ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லாவே நிற்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸை பொறுத்தது, தேர்ட் பார்ட்டி லென்சஸில் நான் பார்த்த வரைக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் அப்படி கண்ணு லெவல் அப்படி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஆனால் நேட்டிவ் லென்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹிட் ரேட் வேறு லெவலில் இருக்குது. அதனால் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அதோடைய ஃபுல் ஜூஸை நீங்கள் புழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் சோனி லென்சஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதிலிருந்து ஒரு 90%, 85% அந்த மாதிரி தான் கிடைக்கும். அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் லென்ஸ் சாய்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த கேமராவில் ப்ளூடூத் ஆக்சசரிஸ் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஆக்சசரி அப்படின்னாக்கா அந்த ட்ரைபாட் லெக்கோடு சேர்ந்துருக்கிற ஒரு கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலர். அதோட விலை மாத்திரமே 10,000 ஆகுது, ஆனால் அது ஒரு சூப்பரான கண்ட்ரோலர் அது. ஏன்னா இந்த கேமராவில் இருக்கிற மாதிரியே அதுலேயும் வந்து பவர் ஜூம் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ப்ரைம் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிளியர் ஜூமாக அது மாறிடும். அந்த கிளியர் ஜூம்ங்கிறது டிஜிட்டல் ஜூம் தான், ஆனால் சோனியில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த அல்காரிதம். அது ரொம்ப தெரியாது டக்குன்னு பார்த்தா டிஜிட்டல் ஜூம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோலரும் சூப்பரான கண்ட்ரோலர். இதெல்லாம் போக ப்ராடக்ட் ஷோகேஸ் இந்த கேமராவில் இருக்குது. ZV-1 இருந்த அதே மாதிரி தான் இதுலேயும். அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் காட்டணும் அப்படின்னாக்கா நான் முகத்துக்கு முன்னாடி பிடிச்சி முகத்தை மறைச்சி அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்படி வச்சனாலே ஃபோக்கஸ் அதுக்கு அழகாக ஷிஃப்ட் ஆகிடும். நான் எந்த ப்ராடக்ட் காட்டுற மாதிரி இருந்தாலும் மூஞ்சியை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி வச்சு காமிச்சாலும் ஈஸியாக ஆகிடும். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம், ப்ராடக்ட் ஷோகேஸ் ஆன் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா சூப்பராக மைக்கில் தான் ஃபோக்கஸ் நிற்கும். இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவுக்கு எடுத்துருக்கிறேன் நான். அதனால் அது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். அருமையான டூல் அது, ஆனால் யூஸ் பண்ணுறதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போக இந்த பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் பட்டனும் ஒன்று இருக்குது. இந்த பட்டன் என்ன பண்ணணும்னா உங்கள் லென்ஸில் இருக்கிற மேக்ஸிமம் அப்பச்சர் என்னவோ அதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும், பேக்ரவுண்ட் பிளர் மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு பிளர் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி போக்கா எஃபெக்ட்டும் செஞ்சு கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக்கில் அது பண்ணிக்கலாம், வேணா ஆன் பண்ணிக்கலாம், அதே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த கேமரா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாமே. இது ஏன் நான் வந்து ஃப்ளாக்ஷிப் கேமராக்கு ஒரு படி கம்மி அப்படின்னு சொன்னேன்னா இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் கிடையாது.
6600 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருக்குது சோனி சைடில். ஸோ அந்த கேமரா மட்டும்தான் இப்போதைக்கு ஃப்ளாக்ஷிப் கேமரா ஏபிஎஸ்சி சைடில். இந்த கேமராலையும் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாதுங்கிறதுனால அது ஒரு ஸ்டெப் அதுலேருந்து இது கம்மி. ஆனால் ஆக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அது நல்லாவும் இருக்குது, ஆனால் என்னென்னா க்ராப் பண்ணும் உங்களுக்கு, அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இமேஜ் க்ராப்பிங் வந்து அதில் பிரச்சனை இருக்கும். எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆக்டிவில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஐ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ட்ராக்கிங் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு விஷயம், வ்ளாகிங் டைமில் முக்கியமாக ஃபேஸ் ப்ரையாரிட்டி ஆட்டோ எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் கேமரா உங்களுடைய முகத்துக்கு எக்ஸ்போஷரை என்ன வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கும் எக்ஸ்போஷரை. நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறையா விஷயங்களை சாஃப்ட்வேர்லேயே ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க சோனியில். அதுவே ஒரு சூப்பரான விஷயம். நல்லா ஸ்மூத்தாக வெயிலிருந்து நிழலுக்கு வரீங்க, நிழலிருந்து வெயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா உங்கள் என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் வந்து கேமராவை எடுப்பேன் அப்படியே நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே இன்டெலிஜென்ட் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது, அது வீடியோக்கும் சரி ஃபோட்டோக்கும் சரி அது அப்படியே ஆட்டோ மோடு தான். அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். 90% ஆஃப் த டைம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கேமராவே அனலைஸ் பண்ணிக்குது, பேக் லைட்டிங் ஜாஸ்தியாக இருக்கா, நீங்கள் எடுக்கிறது லேண்ட்ஸ்கேப்பாக, நீங்கள் எடுக்கிறது போர்ட்ரேட்டாக, நீங்கள் எடுக்கிறது மேக்ரோவா, இந்த மாதிரி நீங்கள் என்ன சீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேமராவே அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஆப்டிமல் செட்டிங்ஸ் என்னவோ அது கேமராவே நீட்டாக செட் பண்ணி கொடுத்துருது. அதனால் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டவங்க தான் இந்த கேமரா யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி அவசியமே கிடையாது. இந்த கேமரா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிறது இந்த கேமராவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இந்த கேமராவில் பிரச்சனையே இல்லையா, இவ்வளோ நேரம் நல்ல விஷயங்களே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இருக்குது. வியூ ஃபைண்டர் இந்த கேமராவில் கிடையாது, அதனால் நீங்கள் வெயில் நேரத்தில் போய் எடுக்கிறீங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மானிட்டர் மட்டுமே தான் நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மானிட்டரும் அவ்வளோ பிரைட்டான மானிட்டரும் கிடையாது, இது ஒரு கிளாசி ஃபினிஷ் மானிட்டருங்கிறதுனால பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் வேறு பண்ணுது, அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நல்ல பிரைட் கண்டிஷன்ஸில் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி தான் பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் உடம்பை விட்டு இப்படி தள்ளி எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த ஸ்டேபிளைசேஷனும் போயிடுது. கேமராலையும் இன்பாடி ஸ்டேபிளைசேஷன் கிடையாது அப்படிங்கிறதும் உங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஷேக்கியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்மி ஷட்டர் ஸ்பீடில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெனு சிஸ்டம் பழைய மெனு சிஸ்டமே இருக்கிறது எனக்கு இன்னுமே பிடிக்கல, அது இன்னுமே ஸ்லக்கிஷாக தான் இருக்குது அந்த மெனு சிஸ்டம். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நீ மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனைஸ்டாகவும் இல்லை நல்ல விதமாக, அதே நேரத்தில் அந்த பட்டன் கிளிக் வந்து டக்கு 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 டக்குன்னு மாறுற மாதிரி இல்லை, அப்படி மெதுவாக அப்படி குதிச்சு குதிச்சு மெதுவாக போகுது. அது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அது வந்து அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த கேமராவில். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வேல்யூ ஃபார் மணி இந்த கேமரா. ஏன்னா 6400 என்னுடைய ரொம்ப நம்பிக்கைக்குரிய கேமரா இன்றைக்கு வரைக்குமே. அந்த கேமரா நான் வாங்கும் போது அவருடைய விலை $898 ஆச்சு, இந்த கேமரா வெறும் $650 தான். ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இந்த கேமராவில் ஜாஸ்தியாக இருக்குது, வேல்யூவும் இந்த கேமரா ஜாஸ்தி, விலையும் இந்த கேமரா கம்மி. பிகினர்ஸ்க்கு அருமையான கேமரா அது, கற்றுக்கிறதுக்கும் இந்த கேமரா சூப்பரான கேமரா, வீடியோ ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது இந்த கேமரா, இருந்தாலுமே ஃபோட்டோஸும் அருமையாக எடுக்க முடியும் அதில். நீங்கள் யாராவது இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த கேமராவில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நம்ம மேனுவல் புக்கு மாதிரி எல்லா பேஜையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது, ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ரிவ்யூவில் சொல்ல முடியும். ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை புதுசாக வாங்குறவங்க ஏதாவது இதை மைண்டில் வச்சுட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கேமராவில் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பபாய். ஆ ஓகே, எல்லாம் மாறிடுச்சு ஆனால் இது மட்டும் இன்னும் மாறல, அப்படி ஏதாவது இருக்குது. இது கிரிஞ்சு தான், இது 100% கிரிஞ்சு தான், இதை கண்டிப்பாக போட மாட்டேன். அந்த கேமராவுடைய விலை நான் வாங்கும் போது 8098